ஸோ வணக்கம் நீங்கள் பார்த்துருக்க பெஸ்ட் ஃபைல் பேசிட்டு இருக்காங்க அவங்க இதை நீங்கள் வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ மேஷ்லி அப்படிங்கிற ஒரு அனிமையோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மாதிரி நம்ம சேனல் புதுசாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இதே மாதிரி நிறைய கண்டெண்ட் நம்ம சேனலில் ஏற்கனவே வந்திருக்கு அது எல்லாமே மறக்காம செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு அனிமையை நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் இந்த சீரியஸோட செகண்ட் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்துகிட்டே இருந்தது ரிப்பீட் ஆகிட்டே இருந்தது ஸோ அது இன்ஸ்டாகிராமா இருக்கும் சமயத்தில் நான் இதை ஈஸியாக அவாய்ட் பண்ணிட்டேன் ஏன்னா அதை நான் அதிகமாக யூஸ் பண்ணவும் மாட்டேன் பட் ஒரு கட்டத்துக்கு மேலே யூடியூப்லையுமே வந்து என் தாலி அறிக்க ஆரம்பிச்சோன்னே சரி அப்படி இதுல என்னடா இருக்குது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் பார்த்தேன் பிகாஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி மேஜிக் பேஸ் பண்ண அனிமேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நான் பார்க்க மாட்டேன் அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பிடிக்காதது இல்லை பட் இன்ட்ரெஸ்ட் கம்மி இதுவரையிலுமே நான் அது மாதிரி ஒரு அனிமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சொல்லலாம் ஒன்று கோணசுபா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கிளவர் இது ரெண்டு அனிமையை தவிர்த்து வேறு எந்த அனிமையுமே நான் இதுவரை மேஜிக் அந்த ஒரு சானரெலாம் பார்த்ததே கிடையாது வெல் இந்த ஒரு அனிமைக்குள்ளே நம்ம வருவோம் ஸோ இந்த ஒரு அனிமையோட ஒரு ஓவரால் அவுட்லைன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ ஹேரி பாட்டரில் ஹாக்வேர்ட்ஸ் இருக்குல்ல ஸோ அந்த ஒரு ஸ்கூலில் சைட்டாமாவை கொண்டு வந்து இறக்கி விட்டா எப்படி இருக்குமோ அதுதான் இந்த ஒரு அவன் சைட்டாமா மாதிரி ஒரு அங்க இருந்தா என்ன பண்ணுவான் சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டேக் இருந்தது உண்மையாவே சொல்றேன் நான் நினைச்சதை விட இந்த ஒரு சீரஸ் எனக்கு செம்ம பண்ணா போச்சு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேக்சிமம் ஒரு காமெடி மாதிரி மாதிரிதான் போகும் ஒரு இந்த ஃபர்ஸ்ட் சீசனோட எண்டுக்கு அப்புறம் தான் மேக்சிமம் ஒரு ஒரு சீரியஸ்னஸே கொண்டு வர ஆரம்பிப்பாங்க சோ நான் பார்த்தவரில் வந்து பாத்தீங்கன்னா செவன் எபிசோட்ஸ் தான் ரிலீஸ் ஆயிருக்கு சீசன் டூல ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா கதையை சூடாக போகுது நீங்களேன் ஸோ நான் இதுக்கப்புறம் எதிர்பார்க்கறது இந்த சீரியஸில் என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் சோ திடீர்னு ஒரு பவரை கொண்டு வந்து யா தெரியுமா அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஆளோடவன் பையன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பட் இவன் இதே மாதிரி பவர்லெஸ்ஸாவே வச்சுருந்தாலே எனக்கு போதும் ஐ மீன் மேஜிக் லெஸ்ஸாகவே வச்சுருந்தாலே எனக்கு போதும் திடீர்னு ஒரு மேஜிக் பவரை கொண்டு வந்து உனக்கு கொடுத்துட்டேன் நீங்களேன் ஸோ எனக்கு உண்மையாகவே நான் ரொம்ப அப்செட் ஆயிடுவேன் வெல் இதை பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த சீரீஸ் பொறுத்தவரைக்கும் எக்கச்சக்கமான இன்ஸ்பிரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாரி பட்டர் வந்து எடுத்திருப்பாங்க ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஏன்னா இதுக்குன்னே ஒரு தனியாக வீடியோ போடுறேன் ஸோ அதே சமயத்தில் இந்த சீரிஸோடய மியூசிக்குமே நல்லா இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு சீசனோட அனிமேஷன் குவாலிட்டி ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டரோட அந்த ஒரு அவுட்லைன் அந்த பேக் டார்க் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும் அது தனியாக எடுத்து காட்டுற மாதிரி இருக்கும் பட்டு அது சீசன் டூவில் என்ன தெரில அது கொஞ்சம் மைல்ட் ஆக்கிட்டாங்க ஏன்னு தெரியல பட் எனக்கு அது சீசன் ஒன்னோட அந்த ஒரு அனிமேஷன் ரொம்ப டார்க்காக இருந்தது ரொம்ப 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 பிடிச்சிருந்தது முக்கியமாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக ப்ரெசன்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அனிமேஷன் வைஸ் இந்த ஒரு சீரீஸில் எந்த ஒரு இடத்துலையுமே குறை சொல்ல முடியாது ஒரு சூப்பரான ஒரு அனிமேஷனோட நல்லாவே ப்ரெசன்ட் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் எப்படி சொல்ல ஸ்பிளிட் பண்ணது ரொம்ப சூப்பராக ஸ்பிளிட் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப ஒரு சில ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப ஜவ்வாக இழுக்குமே அதிகபட்சம் இந்த ஒரு சீரியஸை பொறுத்தவரைக்கும் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்ததுன்னா ஒரு ரெண்டு எபிசோடில் முடிஞ்சிரும் அதை தாண்டி இழுக்க மாட்டாங்க ஸோ அதெல்லாம் எனக்கு பார்க்கவே ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு சில அனிமையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜவ்வாக இழுப்பாங்க ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சது நல்லாயிருந்தது ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம மேஷை தவிர்த்து சுற்றி இருக்க எல்லா கேரக்டருக்குமே முடிஞ்ச அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டை அமைஞ்சு தான் கேட்டீங்கன்னா டாட் அந்த அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்திருக்கும் அந்த ஒரு கேரக்டருக்கு நல்ல ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் அமைஞ்சது அப்புறம் ஃபின் அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு ஒரு நல்ல கேரக்டர் டெவலப்மெண்ட் அமைஞ்சுது ஆனால் அதை தவிர்த்து லேன்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்கலாம் பட் அது அந்த அளவுக்கு அவங்க பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல அது ஏன் தெரியன்னா அவங்க ஒரு க்ரௌன் ஃபேமிலி இன்னும் கொண்டு போயிருக்கலாம் அது அப்படின்னு எனக்கு தோணுச்சு இனிமேல் வர வர அதை ஃப்ரெஷ் அவுட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி இந்த ஒரு சீரியஸை பொறுத்தவரையும் காமெடி ஒரு பெரிய பெரிய ப்ளஸ்ஸு தான் இப்போ மேக்ஸிமம் அனிமேலாம் ஒரு காமெடி அப்படிங்கிறப்ப அது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அனிமேஷன் சேஞ்ச் பண்ணிடுவாங்க ஸோ அது அவங்களோட எல்லாம் ஃபனியாக மாற மாதிரி காமிப்பாங்க இதுலேயுமே அது மாதிரி இருக்குது ஆனால் அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைலாக்ஸில் காமெடியை ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா ஒரு டைலாக்ஸில் காமெடியை ஒர்க் அவுட் பண்ணி நமக்கு வர வைக்கிறது கஷ்டம் காரணம் என்னென்னா நாம் இதை வேற ஒரு லாங்குவேஜில் பார்க்குறோம் ஜாப்பனீஸில் பார்க்குறோம் அது சப்டைட்டில்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதை புரிஞ்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சிரிக்கிறதுக்குள்ளவரை அந்த சீன் கடந்து போயிடும் ஸோ பட் ஆனால் இந்த சீஸ் பொறுத்தவரைலாம் அப்படியெல்லாம் கிடையாது அதுக்கான லீடு ப்ராப்பராக கொடுத்து ஒ அழகாக ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க எல்லா காமெடியுமே எதுவும் கிரிஞ்சா இல்லை அது மட்டும் இதெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆனால் நிறைய தடவை மேட்ச் வந்து சைட் ஆமாவும் ஞாபகப்படுத்தினேன் எனக்கு பட் ஒன்றும் ஒன் பஞ்ச் மேனாக அவனை மாத்தலை அவ்வளோதான் குறைய தவிர்த்து மற்றபடி கிட்டத்தட்ட அவன் சைட் தான் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் வில்லனா இன்னசென்ட் ஜீரோனு கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அவங்கள பொறுத்தவரை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள டெவலப் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த பவர் லெவல் டிஃப்ரென்ஸும் சூப்பராக காமிச்சிருந்தாங்க நம்ம மேஷுக்கும் அவங்களுக்கும் இருக்க அந்த டிஃப்ரென்ஸை மாதிரி அந்த மேஜிக் வேர்ல்டாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளேன் பண்ணுற மாதிரி சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க பட் ஆனால் அவங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது ஒன்றும் பெருசாக நமக்கு இது வரையிலுமே தெரிய வரல ஸோ இது வரையிலுமே இந்த ஒரு அனி சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஃபன்னாக இருக்குது பார்க்க ஜாலியாக இருக்குது ஸோ போர் அடிக்காமல் ஜாலியாக சிரிச்சிட்டே பார்க்கலாம் அந்த அளவுக்கான ஒரு சீரிஸ் தான் பட் ஆனால் எக்கச்சக்கமான இடத்துல எனக்கு ஹேரி பேட்ரியும் ஒன் மணியும் ஞாபகப்படுத்துச்சு ஸோ இதுக்கு தனியாக ஒரு வீடியோ கூடிய சரி கொண்டு வர பாக்கிறேன் ஸோ அவ்வளோதாங்க புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இதே மாதிரி நிறைய கண்டென்ட் ஏற்கனவே நம்ம சேனலுக்கு அது எல்லாமே செக் பண்ணி பாருங்க அண்ட் சைனிங் ஆஃப் பை பிரதர்